சுட்டி குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு அக்பர் பீர்பல் கதை சொல்ல போறேன். ஒரு அருமையான கதை. ஒரு நாள் அக்பருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால நிறைய நாட்டிலேருந்து வைத்தியர்கள் வந்து அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய மருந்து கொடுத்தாங்க, ஆனாலும் அவர் உடல்நலம் தேறி வரவே இல்லை. எல்லாருக்கும் கவலையாயிடுச்சு, பீர்பலுக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏன்னா பீர்பல் அக்பர் மேலே ரொம்ப அன்பானவர். அந்த அமைச்சரவையில் நிறைய பேர் இருந்தாலும் கூட அக்பருக்கும் பீர்பலுக்கும் ஒரு பந்தம் இருக்குது, ரொம்ப பிடிக்கும். பீர்பலுக்கு அக்பரை பிடிக்கும், அக்பருக்கு பீர்பலை பிடிக்கும். இதுக்கு என்ன காரணம், நிறைய காரணங்கள் சொன்னாலும் கூட பீர்பலோட நகைச்சுவைத்தன்மை, சொல் நயம், விவேகம், இப்படி இதை தான் முக்கியமாக சொல்லுவாங்க. இப்போ நிறைய வைத்தியர்கள் வந்து மருந்து கொடுத்துட்ருப்பாங்க, ஆனாலும் அவர் உடல்நிலை சரி வராது, பழையபடி மாறாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு வைத்தியர் ஒரு யோசனை சொல்லுவார். என்னென்னா, இவரோட முக்கிய பிரச்சனை என்னென்னா, இவர் தூங்கவே மாட்டேங்கிறாரு. மருந்து வேலை செய்யணும்னா நல்லா தூங்கணும், ஆனாலும் இவர் தூங்க மாட்டேங்கிறாரு. இவர் தூங்கிறதுக்காக தினமும் ஒரு கதை சொல்லுங்கள், அந்த கதையை கேட்டுட்டு அவர் தூங்குவார், தூங்கினார்னா நல்லா அவர் உடல்நலம் தேறி வந்துடுவார் அப்படின்னு யோசனை சொல்லிட்டு போயிருப்பார். இந்த யோசனை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பீர்பலுக்கும் பிடிச்சிருக்கும். அக்பர் இதை உடனே ஒத்துக்குவார், ஏன்னா அவர் கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். பீர்பல்கிட்ட கேட்பாராம், எனக்கு யார் கதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பார். பீர்பல் சொல்லுவார், நம்ம அரசு சபையிலேருந்து தினமும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு கதை சொல்லுவார், அந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் தூங்குங்க, தூங்குனீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். நான் கூட உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தினமும் ஒவ்வொருத்தராக வந்து கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனாலும் அக்பர் வந்து தூங்கவே மாட்டார். என்னென்னா, அவங்க கதை சொல்லிக்கிட்டே இருக்கப்ப தூக்கம் வர மாதிரி இப்படி லேசாக கண்ணு லேசாக முடுற மாதிரி இருக்கும், உடனே முழிச்சுக்குவார். முழிச்சுட்டு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்பாராம். இப்படி அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கதை சொல்ல வந்தவங்க தூங்கிடுவாங்க, ஆனால் அக்பர் தூங்க மாட்டார். இப்படியே சில நாட்கள் போகும், அக்பரோட இரவுகள் தூக்கம் இல்லாமலே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கதை சொல்ல பீர்பல் வந்திருப்பார். அவர் கதை ஆரம்பிப்பார், ஒரு காடு இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பித்தோன்னே அப்புறம் என்னாச்சு பீர்பல் அப்படின்னு கேட்பார். அந்த காட்டில் ஒரு குடிசை இருந்துச்சு, அப்புறம் என்னாச்சு பீர்பல், அந்த குடிசையில் ஒரு விவசாயி குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார், அப்புறம் என்னாச்சு பீர்பல் அப்படின்னு அக்பர் கேட்பார். தொடர்ந்து பீர்பலும் சளிப்படையாமல் கதை சொல்லுவார். அந்த விவசாயி அறுவடை முடிஞ்சு நெல்லை கொண்டு வந்து அவர் குடிசையில் சேமித்து வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்னாச்சு பீர்பல், அந்த குடிசைக்குள்ளே நெல் இருக்கிறத தெரிஞ்சுட்டு நிறைய பறவைங்க வந்து அந்த நெல்மணிகளை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பீர்பல் சொல்லுவார். அப்புறம் என்னாச்சு பீர்பல் அப்படின்னு அக்பர் கேட்பார். இப்போ அக்பர் யோசிப்பார், இந்த அப்புறம் என்னாச்சுன்னு இந்த அக்பர் கேட்டுக்கிட்டு இருக்காரே, இது ஃபஸ்ட்டு ஒரு முடிவு கட்டணும், அப்போ தான் இவர் தூங்குவார் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு கதை சொல்லுவார். இந்த பறவைங்கள்லாம் வந்து நெல்மணிகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முடிவு கட்ட விவசாயி நினச்சாரு. அப்புறம் என்னாச்சு பீர்பல், அதனால் அவர் சந்தைக்கு போயிட்டு ஒரு பெரிய பானை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து அந்த நெல்மணிகளை எல்லாம் அந்த பெரிய பானையில் நிரப்பிட்டார். நிரப்பிட்டு பறவைங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதபடி அந்த பானையோட வாயை துணியில் இறுக்கமாக கட்டி வச்சிட்டாரு. அப்புறம் என்னாச்சு பீர்பல், உள்ள பறவைங்க வந்து பார்த்துட்டு ஏமாற்றமாக திரும்பி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு பீர்பல், ஒரு பறவை, புத்திசாலி பறவை, ஒரு குருவி உள்ளே வந்துச்சு. புத்திசாலி குருவி உள்ளே வந்து உள்ளே இருக்க ஒரு எலியை நண்பனாக்கிக்குச்சு. அப்புறம் என்னாச்சு பீர்பல், அந்த எலிட்ட கேட்டுச்சான், அந்த குருவி எங்களால் அந்த பானைக்குள்ளே இருக்க நெல்மணிகளை எடுக்கவே முடியல, எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த எலி என்ன பண்ணிச்சான், கொறிச்சு எலி என்ன பண்ணும், அதோட வேலையை கொறிக்கிறது தான். கொறிச்சு அந்த பானையில் கட்டியிருந்த துணியை
கிழிச்சு விட்டுருச்சு. அதனால் பறவைங்கள்லாம் எளிதாக வந்து நெல்மணிகளை எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னாச்சு பீர்பல்? இந்த செய்தி பக்கத்தில் இருக்க எல்லா பறவைங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த குடிசையை சுற்றி ஆயிரக்கணக்கான பறவைங்க வட்டம் அடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு பீர்பல் கதை சொல்லிகிட்டு இருந்தார். அக்பர் கேட்டாராம், அப்புறம் என்னாச்சு பீர்பல்? ஆயிரக்கணக்கான பறவைகள் சுற்றி வட்டம் அடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, முதல்ல ஒரு குருவி வந்துச்சு. உள்ளே வந்து நெல்மணி எடுத்து வாயில் வச்சுட்டு சிறக விரித்து சந்தோஷமாக பறந்து போச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் என்னாச்சு பீர்பல்? ரெண்டாவதாக ஒரு குருவி வந்து ஒரு நெல்மணி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு சிறக விரித்து சந்தோஷமாக படபடன் பறந்து போச்சு அப்படின்னு பீர்பல் சொன்னாராம். அக்பர் கேட்டாராம், அப்புறம் என்னாச்சு பீர்பல்? மூணாவதாக ஒரு குருவி வந்து ஒரு நெல்மணி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக சிறக படபடன்னு விரித்து பறந்து போச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் என்னாச்சு பீர்பல்? நாலாவதாக ஒரு குருவி வந்துச்சு, அதுவும் குடிசைக்குள்ளே போச்சு, பானைக்குள்ளே இருக்க நெல்மணி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு சிறக படபடன்னு விரித்து சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் என்னாச்சு பீர்பல்? அப்புறம் அஞ்சாவதாக ஒரு குருவி, ஆறாவதாக ஒரு குருவி, ஏழாவதாக ஒரு குருவி, எட்டாவதாக ஒரு குருவி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒன்பதாவதாக ஒரு குருவி உள்ளே வந்துச்சு, அதுவும் நெல்மணி எடுத்து வாயில் வச்சுட்டு சந்தோஷமாக சிறக விரித்து படபடன்னு பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். இப்போ அக்பருக்கு சலிப்பு வந்துருச்சு. பீர்பல் சலிப்படையாமல் கதை சொல்லிகிட்டு இருந்தாரு, ஆனால் அக்பருக்கு சலிப்பாயிடுச்சு. இன்னும் எத்தனை பறவைங்க இருக்குது பீர்பல்? இன்னும் எத்தனை குருவிங்க இருக்குது அப்படின்னு கேட்டாராம். ஆனால் சொன்னே சக்கரவர்த்தி அவர்களே, ஆயிரக்கணக்கான பறவைங்க இந்த குடிசைங்களை சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஒன்பதாவது குருவி வந்து நெல்மணி எடுத்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாராம். சரி சரி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லுங்கள், என்ன உதவி செய்யணும்? நீ கொஞ்ச நேரம் அந்த கதையை நிப்பாட்டு, எனக்கு நல்லா தூக்கம் வருது, சரியா? மீதி பறவைங்க நாளைக்கு பறக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம். அக்பர் சொல்லிட்டு உடனே தூங்கிட்டாராம், நல்லா தூங்கினாராம். இவ்வளோ நாள் தூக்கம் இல்லாதவர் இன்னைக்கு பீர்பல் சொன்ன கதையை கேட்டுட்டு நல்லா கொர்ரு 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 கொர்ருன்னு தூங்கிட்டார். இவரை தூங்கினோனையும் அக்பர் தூங்கினோனையும் பீர்பல் என்ன பண்ணார்? எந்திரிச்சு போயிட்டார். அப்பாடி, நம்ம சக்கரவர்த்தி இன்னைக்குனாச்சும் தூங்கியிருக்காரு, இன்னமே உடல்நல தெரியும் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டார். மறுநாள் காலையில் பீர்பல் வராரு, அக்பரை சந்திக்கிறதுக்காக வராரு. அக்பர் அப்படியே உழவிக்கிட்டு இருக்காரு. பீர்பலை பார்த்தனையும் அக்பருக்கு ஒரே மகிழ்ச்சி. கிட்ட வந்து, பீர்பல் உண்மையாலுமே நேற்று உன்னோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு இப்போ பீர்பல் கேட்டாராம். உன் கதையை கேட்டுட்டு நான் நல்லா தூங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு அக்பர் சொன்னாராம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பீர்பல் கேட்டாராம். கேட்டானியும் படபட அப்படின்னாராம். சொன்னோனையுமே ரெண்டு பேரும் சிரித்தாங்களாம். படபடன்னு என்னாச்சு அப்படின்னு மறுபடியும் பீர்பல் கேட்டாராம். படபடன்னு பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே சிரிச்சுக்கிட்டாங்களாம். அதோட அந்த கதை முடிஞ்சிருச்சான். அப்புறம் அக்பர் வந்து உடல்நல தேடி வந்தார். பழையபடி அவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்து நாட்டை நல்லா ஆட்சி பண்ணார். இதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு. மீண்டும் உங்களை வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். கதை கேட்போம், கதை சொல்வோம்.